வணக்கம், செல்லுக்குமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 7, திண்டுக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஆகஸ்ட் 14 சனிக்கிழமை அதிகாலை ஆய்வு அறிக்கை. இந்த மண்டலத்தில் மழைப்பொழிவிற்கு கூடுதல் உள்ள வாய்ப்புன்னு பார்த்திங்கன்னா, நேற்று மழை பொழிந்த இடம்னு பார்த்திங்கன்னா அது புதுக்கோட்டை மாவட்டம். நேற்று புதுக்கோட்டை மாவட்டம், அதாவது புதுக்கோட்டைக்கு மேற்கேயே உருவான மழை, இழுப்பூர், புதுக்கோட்டை, சித்தன்னவாசல் பகுதியில் உருவான மழை, அப்படியே புதுக்கோட்டை, ஆலங்குடி, ஆதனக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, கரம்பக்குடி வழியாக தஞ்சாவூர் மாவட்ட பகுதியை நோக்கி நகர்ந்து நல்ல மழையை கொடுத்தது. மேலும் அறந்தாங்கி, அரிமளம், ஆவுடையார் கோயில் கூட மழையை கொடுத்துருக்கோம். பேராவூரணி பகுதிக்கெல்லாம் கனமழையை கொடுத்து, அதாவது புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதி, தஞ்சை மாவட்ட பகுதிக்குள் நல்ல மழையை கொடுத்து, புதுக்கோட்டை மழை தஞ்சை மாவட்ட பகுதிக்கும் டெல்டா பகுதி பிற பகுதிகளுக்கும் நகர்ந்து நல்ல மழையை கொடுத்தது. இந்த மண்டலத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இன்றைக்கும் மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. காற்று குவிப்பின் காரணமாக, கடலோர காற்று சந்திப்பின் காரணமாக, மேற்கு காற்று கிழக்கு காற்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் சந்திக்கும் என்பதனால் புதுக்கோட்டைக்கு இன்றும் நாளையும் நாளை மறுதினம் வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி, உப்பிலியபுரம், துறையூர், தாத்தையங்கார்பேட்டை உள்ளிட்ட பகுதி. தாத்தையங்கார்பேட்டையை விட துறையூருக்கு வடக்கே சேலம் மாவட்ட எல்லை பகுதிக்கு கண்டிப்பாக மழை உண்டு. இந்த மண்டலத்தில் இந்த பகுதி தவிர கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் நத்தம் சுற்றுவட்டாரம், கொடைக்கானல் மலைப்பகுதி, நத்தம் சுற்றுவட்டாரம், அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்ட தெற்கு எல்லைப்பகுதி, அதாவது நத்தத்துக்கும் பொன்னமராவதிக்கும் இடைப்பட்ட பகுதி, துவரங்குறிச்சிக்கு தெற்கே மழை வாய்ப்பு தெரிகிறது. இந்த வானிலை இந்த பகுதிக்கு மட்டுமே இன்னும் 3 நாட்களுக்கு மழை கொடுத்து கொண்டிருக்கோம். வரக்கூடிய 17ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரப்பளவு சற்று கூடும். திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும், எல்லைப்பகுதியில் அதான் மணப்பாறை ஒட்டி அந்த அய்யலூர் பகுதி, அதே போல் வலசைக்கு கிழக்கே உள்ள பகுதி, இங்கெல்லாம் மழைப்பொழிவை 17ஆம் தேதிக்கு மேலே தொடக்கும். மெல்ல பரப்பில் படிப்படியாக அதிகரித்து 20ஆம் தேதிக்கு மேலே, 21, 22, 23, 24 தேதிகளிலே காற்றுப்பகுதிக்கும் சிறந்த மழை காத்திருக்கிறது. அதாவது காற்றுப்பகுதினா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டுமொத்த வடக்கு பகுதி. ஏற்கனவே எதிர்பார்த்தோம், அது வானிலை மாற்றம் காரணமாக தள்ளி செல்கிறது, பொய்க்கவில்லை, பொழியும் நாள் தள்ளி செல்கிறது. ஆகவே வரக்கூடிய 20ஆம் தேதிக்கு மேலே அது மாறி அமையும். கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காவிரி கரையோரத்திற்கு வரும் நாட்களிலே மழை இருந்தாலும், 17, 18, 19 தேதிகளிலே, ஆனால் 20ஆம் தேதிக்கு மேலே அங்கும் நல்ல மழை காத்திருக்கிறது. இதில் காற்றுப்பகுதிக்கு சிறந்த மழையே காத்திருக்கிறது 22, 23, 24ஆம் தேதி எல்லாம். திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கலுக்கும் காவிரி கரையோர கரூர் மாவட்ட பகுதி வரைக்குமே இதுதான் காற்றுப்பகுதி. இந்த பகுதிக்கு, காற்றுப்பகுதிக்கும் 22, 23, 24, 25 தேதிகளில் மிகச்சிறந்த மழை இருக்குது. கண்டிப்பாக இந்த சமயம் போய்க்காது. ஏன்னா கடல் நீரோட்டங்கள், கடல் வெப்பம், வளிமண்டலம் எல்லாமே சாதகமாக இருக்குது. இதன் காரணமாக, இதன் அடிப்படையில் தான் பொய்க்காது பொழியும் என்று உறுதிபட சொல்லி வருகிறோம். ஆக பொய்க்காது மழை பொழியும். திருச்சி மாவட்டம் மாநகர பகுதிக்கும், திருச்சியில் பெரும்பாலான பகுதிகளுக்கும், துறையூர் பகுதிக்கும், துவரங்குறிச்சி பகுதிக்கு தெற்கையும் வரக்கூடிய நாட்களில் மழை கொடுத்தாலும், 17ஆம் தேதிக்கு மேலே சற்று பரவி, 20ஆம் தேதிக்கு மேலே மேலும் பரவி, 22ஆம் தேதியிலிருந்து பரவலான இந்த மண்டல ஒட்டுமொத்த காற்றுப்பகுதிக்கும், பரவலான எல்லா பகுதிக்கும், அதாவது திருச்சி மாவட்ட ஒட்டுமொத்த பகுதி, கரூர் மாவட்ட ஒட்டுமொத்த பகுதி, திண்டுக்கல் மாவட்ட ஒட்டுமொத்த பகுதி, காற்றுப்பகுதி எல்லாமே, அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் மேற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்ட எல்லையோர பகுதி, திருச்சி மாவட்ட எல்லையோர பகுதி, இது எல்லாத்துக்குமே, எல்லாவற்றிற்குமே 20ஆம் தேதியிலிருந்து 21, 22, 23, 24, 25 தேதிகளிலே மிகச்சிறந்த மழை காத்திருக்கு. 22, 23 காற்றுப்பகுதிக்கும் கனமழை காத்திருக்கு. ஆகவே இந்த வானிலையை நீங்கள் முழுமையாக நம்பி, பெய்யும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டு, வானிலை மாற்றம் உலக அளவில் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றம், எங்கோ ஒரு இடத்துல ஒரு காற்று சுழற்சி, தாழ்வு நிலை,
தீவிரமடையும் பொழுதோ அல்லது தீவிரம் குறையும் பொழுதோ இடம் பெயரும் பொழுதோ இடம் மாறும் பொழுதோ அமைவிடம் மாறும் பொழுதோ காற்றின் வழித்தடம் மாறும் என்பதை புரிந்து கொண்டு செட்டிங் தான் சரியாக செட் ஆகலை ஆனால் செட் ஆகும் நல்ல மழை பெய்யும் என்ற நம்பிக்கை கொண்டு ஆகஸ்ட் இறுதி நாட்களில் இறுதி பத்து நாட்கள் சிறந்த மழை இருக்கிறது காற்றுப்பகுதிக்கும் செப்டம்பரிலும் காற்றுப்பகுதிக்கு மழை நிறைய நாட்கள் மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு வானிலை அறிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி.